ஹே காய்ஸ், திஸ் இஸ் போன் பேக் வித் அனதர் வீடியோ. நம்மகிட்ட இருக்கு வந்து ஏகேவோட MT15. இவர் தான் ஏகே. ஸோ இவனோட வண்டிக்கு வந்து இன்றைக்கி டெயில் டெடி மாட்டலான்னு சொல்லி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கான். ஸோ டெயில் டெடி வந்து இவன் வாங்கிட்டு வந்தால் டெயில் டெடி கூட சேர்ந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து யமஹாவோட ஒரிஜினல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், யமஹா ஷோரூம்லேயே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து 1500, ஸோ செட் ஆஃப் டூ வந்து 3000 வருது. இந்த இண்டிகேட்டருக்கான டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து டெயில் டெடி. இந்த டெயில் டெடி வந்து 350 அமேசானில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். இது கூட சேர்ந்து அக்ரலிக் ஷீட்டில் வந்து ஒரு நம்பர் பிளேட்டும் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கான். இதை வந்து டபுள் சீட் டே போட்டு ஓட்டணும். ஸோ வந்து டெயில் டெடி மாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீட்டை கழட்டிடலாம். கழட்டினதுக்கப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு மாட்டுறதுக்கான அந்த லாக்கான அந்த ஒரு அசம்பிளி இருக்கும். அந்த அசம்பிளி கழட்டு வந்து 3 போல்ட் இருக்கும். ஸோ அந்த போல்ட்டோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா வந்து 10mm. ஸோ 10mm ஸ்பேனர் போட்டு அந்த 3 போல்ட்டை ஃபஸ்ட்டு கழட்டிடணும். அந்த 3 போல்ட்டையும் கழட்டினதையுமே நமக்கு அந்த லாக்கான அசம்பிளி வந்துடும். ஸோ கழட்டின எல்லா போல்ட்டு அந்த அசம்பிளி எல்லாத்தையும் ஒரு சின்ன ட்ரேயில் மிஸ் ஆகாமல் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சைடில் இருக்க அந்த ஃபேரிங் வந்து ஃபஸ்ட்டு கழட்டணும். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் வந்து அதுக்குள்ளே தான் போய் வரும். இந்த இண்டிகேட்டருக்கான ஒயரிங் ஹார்னஸ்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் போய் வரும். ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த பார்ட்டை கழட்டினால தான் நமக்கு அந்த ஒயரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதை கழட்டுக்கு வந்து மேலே 2 10mm போல்ட்டு, 2 ஸ்டார் ஹெட் ஸ்க்ரூ இருக்கும். இதில் வந்து 2 10mm பதில் 1 10mm போல்ட்டு, 1 அலன் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ இந்த அலன் ஸ்க்ரூ வந்து இவன் ரெண்டாவது கிராப் ரைடில் ஏதோ மாட்டுறதுக்காக வந்து இவன் ரெண்டாவது போல்ட் மாற்றிருக்கான். ஸோ ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 2 10mm போல்ட் தான் இருக்கும். ஸோ மேலே கழட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கீழே வந்து 2 10mm போல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து இந்த பார்ட் கழட்டுருக்கு 4 10mm போல்ட்டு, 2 ஸ்டார் ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ இதை கழட்டினோம்னா இந்த பார்ட் அப்படி தனியாக வந்துடும். ஸோ அந்த பார்ட்டை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு 4 நட்டு வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க, உள் சைடு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டெல்லாம் அந்த நட்டு வந்து எதை பிடிச்சிட்ருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கிளாம்பும் அதோட சேர்த்து அடியில் இருக்க டெயில் செக்ஷனையும் வந்து சேர்த்து பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த 4 நட்டை கழட்டிட்டிங்கன்னா வந்து டெயில் செக்ஷன் வந்து ஃப்ரீ ஆயிரும். இப்போ நம்ம அந்த 4 நட்டு கழட்டினதையுமே டெயில் செக்ஷன் லூஸ் ஆகிடுச்சு, அது அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க அந்த கிளாம்பை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 இண்டிகேட்டரோட ஒயர் ப்ளஸ் வந்து அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே இருக்க அந்த லைட்டோட ஒயரோட 3 ஒயரையும் வந்து அன்பிளக் பண்ணணும். இண்டிகேட்டரோட ஒயர் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் இருக்கும், ஒரு ப்ரௌனு, ஒரு க்ரீனு. ஸோ மொத்தம் 4 ஒயர் இண்டிகேட்டருக்கு வரும். அந்த நம்பர் பிளேட்டோட ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளக் டைப்பு. ஸோ அந்த பிளக்கை வந்து அன்பிளக் பண்ணணும். பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அந்த ஒயரை ஃபுல்லாக வந்து அடியிலேருந்து உருவி எடுத்துருங்க. உருவி எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டெயில் செக்ஷன் அப்படியே கையோட தனியாக வந்துடும். இந்த டெயில் செக்ஷனில் வந்து நமக்கு தேவையான பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இண்டிகேட்டர்ஸுமே நம்ம வேறு மாற்ற போகிறோம். ஸோ வந்து இண்டிகேட்டர்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அந்த இண்டிகேட்டரில் இருக்க பின்னாடி ஒரு கிளாம்ப் மட்டும் இருக்கும். அந்த கிளாம்ப் மட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அது ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் ஒயர் ஃபுல்லாக உருவி அந்த கிளிப்பை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துங்க. இதுதான் அந்த கிளிப்பு. ஸோ இது 2 கிளிப்பு இருக்கும் 2 இண்டிகேட்டர்லையும். நம்ம 2 கிளிப்பையும் வந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம அந்த வாங்கியிருக்க டெயில் டைடியில் வந்து நம்ம அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணுறது வந்து இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதாவது வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸில் இருக்க ரப்பர் வந்து ரொம்பவுமே ஹார்டு. ஸோ அதை அந்த இண்டிகேட்டர்ஸை மாட்டிட்டு அப்புறம் நம்ம அந்த பழைய டைல் ஒரு ஸ்டாக்லேருந்து அந்த டெயிலேருந்து கழட்டினோம்லையே ஒரு கிளிப்பு, அந்த கிளிப்பை வந்து இதுலேயும் மாட்டிடலாம். ரெண்டு இண்டிகேட்டருமே டெயில் டெயிலில் மாட்டியாச்சு. இப்போ வந்து அந்த கிளிப்பையும் வந்து மாட்டிடலாம். ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். டெயில் டெடி அப்படியே வண்டியில் வச்சு அலைன்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஒயர் உள்ளே விடுறக்காக. ஸோ அதுலேயே நம்ம ஒயரை வந்து உள்ளே ரூட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட அந்த டெயில் டெடியோட அந்த போல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து போல்ட்டு மட்டும் நாலு தனியாக வாங்கிக்கணும். போல்ட்டும் நட்டும் இனி மேலே அந்த கிளாம்பை வச்சுட்டு அந்த கிளாம்போட சேர்த்து அடியிலிருந்து டெயில் டெடியோட அந்த போல்ட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நட்டை வச்சு டைட் வச்சிடலாம். ஸோ இந்த டெயில் டெடியோட சின்ன இஷ்யூ என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை. ஸோ வந்து 2 போல்ட்டு தான் வந்து நம்மளால் போட முடிச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கிராஸாக 2 போல்ட்டு தான் வந்து போட்டு டைட் வைக்க முடிஞ்சுது. மிச்ச போல்ட்டெல்லாம் வந்து அலைன்மெண்ட் வரல.
இதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸை வந்து கனெக்ஷன் கொடுத்தா அவ்வளோதான், டெயில் டெரியோட ஒர்க் முடிஞ்சுது. இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெண்டு ஃபியூஸ் மாடியூல் இருக்கும், ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒவ்வொரு ஃபியூஸ் மாடியூல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபியூஸ் மாடியூல் வந்து வண்டியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து வர வர வந்து அந்த ஃபியூஸ் மாடியூல் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபியூஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ஷனும் ரொம்ப ஈஸி தான் வந்து, ஒரு ஒரு சைடுக்கு வந்து க்ரீன் கலர், இன்னொரு சைடுக்கு வந்து ப்ரௌன் கலரு. ஸோ க்ரீன் கலரும் பிளாக் கலரும், இன்னொன்று வந்து ப்ரௌன் கலரும் பிளாக் கலர் இருக்கும். ஸோ கலர் மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், பெரிய ரிஸ்க்லாம் எதுவும் கிடையாது இதில். இப்போ வந்து இண்டிகேட்டர்லேருந்து வந்து அந்த எக்ஸஸான ஒயரை வந்து உள்ளே அப்படியே மடித்து சுருட்டி வச்சுட்டு அந்த தேவையான அளவு மட்டும் லென்த்து அடியில் விட்டுருங்க. ஸோ அந்த லென்த்து எடுத்து வந்து நீங்கள் அதே மாதிரி கலர் பார்த்து அந்த ஃபியூஸ் மாடியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டால் வந்து ஒர்க் முடிஞ்சுது. ஸோ வந்து நம்ம இவ்வளோதான், கலர் மட்டும் நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து இண்டிகேட்டர் வந்து செக் பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்காது. இனி இதுக்கப்புறம் வந்து எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி திருப்பி மாட்டினா போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக்கை வந்து முதல்ல மாட்டிடலாம். ஸோ அதே மாதிரி மூணு போல்ட் கழட்டணும் இல்லையா, அந்த மூணு போல்ட்டையும் எடுத்து தூக்கி வச்சு டைட் வச்சிடலாம். இனி நம்ம அந்த சைடில் இருக்க பேனல் கழட்டணும் இல்லையா, அதையும் வந்து திருப்பி மாட்டிடலாம். அதுக்கு வந்து மேலே ஒரே ஒரு 10mm ஒரு அலன் ஸ்க்ரூ, 5mm அலன் ஸ்க்ரூ, ரெண்டு ஸ்டார் ஹெட்டு. ஸோ அதையெல்லாம் வந்து டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து ஒரு 10mm இருக்கும். ஸோ அதை டைட்டு வச்சா வந்து சைட் பேனலும் முடிஞ்சுது. இதுக்கு ரெண்டே ரெண்டு டூல் இருந்தால் போதும், ஒரே ஒரு 10mm இது ஸ்பேனரு. ஸ்பேனர் வந்து டீ ஸ்பேனர் இருந்துட்டால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா உள்ளே வந்து கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து டீ ஸ்பேனர் வாங்கிக்கேன் 10mm. அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர், அது வண்டியோடய வந்திருக்கும். நீ அவ்வளோதான், சீட்டை மாட்டினா வந்து முடிஞ்சுது. ஸோ வந்து கையோடு நம்ம நம்பர் பிளேட்டையும் வந்து ஒட்டிடலாம். நம்பர் பிளேட் ஓட்டுறதுக்கு வந்து 3MW செட் டேப்பு, அது கூட வந்து இந்த 94 ப்ரைம்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எங்கெல்லாம் ஓட்ட போகிறோமோ அந்த ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் வந்து அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து டெயில் டைடிலையும் நம்பர் பிளேட்லையும் வந்து இந்த சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணிடலாம். அது ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு பச மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அது எதுக்குன்னு கரெக்டாக தெரில. ஸோ அதை வந்து எதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு வந்து நம்ம அந்த டபுள் செட் டேப் வாங்கியிருக்கோம்ல. ஸோ நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்குது, ஒட்டும்போதே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஒன்ஸ் வந்து அதை உள்ளே வச்சு ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்ம நல்லா இதாகிடுது, ஸ்டிக் ஆகிடுது. மேபி அந்த சொல்யூஷனோட ஒர்க்காக தான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம ஸ்டிக்கர்லாம் பீல் பண்ணிவிட்டு நம்பர் பிளேட் அப்படியே வச்சு அலைன்மெண்ட் பார்த்து ஒரு அமுத்திடலாம். அவ்வளோதான், டெயில் டெடியோட ஒர்க்கு முடிஞ்சது. கையோட ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து மாட்டி விட்றலாம். இதுக்கு வந்து 4x4 5mm அலன் ஸ்க்ரூ கழட்டினா போதும். கழட்டினதையும் வந்து பின்னாடி எப்படி நம்ம பின்னாடி டெயில் லேம்ப்க்கு, சாரி, இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு எப்படி நம்ம ஒயரிங் பண்ணமோ அதே தான், சேம் டிட்டோ. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான், க்ரீனு ப்ரௌனு பிளாக்னு சொல்லி மூணு கலர் இருக்கும். நம்ம கலர் மட்டும் கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணி ஒயரிங் பண்ணிட்டோம்னா போதும். இந்த வீடியோவில் வந்து டெயில் டெடி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம தருது, யார் வேணால் பண்ணலாம். கரெக்டான டூல்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், திஸ் இஸ் புவன் சைனிங் ஆஃப் யூ.